ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோவை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே எல்லாருக்குமே ரொம்பவே ஹாட்டடாக சூப்பராக இருக்குது, இதோடய ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க போகுது போல இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பெரிய வந்து சூரியனை பின்னாடி வச்சு அப்படியே அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, அப்படியே ரொம்ப காமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே வந்து மைனுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சூப்பர் பிக் பாஸ் 7 ஸ்டார்ட் ஆக போது இனிமேல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இந்த வாட்டி பிக் பாஸை ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வைக்க போகிறாங்க போல இருக்குது. அதுக்கான நிறைய வீடியோகள்லாம் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து தெக்க தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 செகண்ட் ப்ரோமோவை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நேற்று ஈவினிங் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த ப்ரோமோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியலான ப்ரோமோவாக இருந்துகிட்ருக்கு. நம்மளோட கமல் சார் இங்கே ஒரு ஜார்னிக்காக போயிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் அப்படின்ற இடத்துல வந்து கால் பண்ணுறாங்க. கமல் சார் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போது எங்கே இருந்தாலும் புறப்பட்டு வரவும் அப்படின்ற மாதிரி உடனே கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் செட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ரோமோ ஷூட்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த மாதிரி வந்து கண்டஸ்டன்ட் செம்மையாக இருக்க போகிறாங்க, இது செம்மையாக இருக்க போகிறாங்க அப்படின்னும் போது, பிக் பாஸை நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் இந்த வாட்டி பிக் பாஸ் 2 வீடாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, திருப்பின்னு பார்த்தா அஃபீஷியலான ப்ரோமோலே அந்த ஹிண்ட்டு தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே இல்லாமல் 2 கமல் சார் இருக்கார், ஒரு கமல் சார் பிக் பாஸோட ஹோஸ்டாகவும் இன்னொரு கமல் சார் பிக் பாஸோடைய அடுத்த ஒரு ஜார்னராகவும் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது அதேமாரியே வந்து இவ்வளோ கேமராக்கள் இருக்குது, எப்பயுமே உங்களை பார்த்துட்ருக்க போகிறோம் அப்படின்னு, இதுதான் எங்களுக்கே தெரியுமே, ஒரே ஒரு வீடு 60 கேமரா அதுதானே அப்படின்னா, இல்லை இந்த வாட்டி 60 கேமரா, ஒரு கன்ஃபெஷன் ரூம், ஒரு கிச்சன் தான், ஆனால் ஒரு வீடு இல்லை 2 வீடு அப்படின்றாங்க. அதை கேட்ட எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. எப்படிப்பா சொல்கிற 2 வீடு அப்படின்னா, எஸ் இந்த வாட்டி 2 வீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அஃபீஷியலான கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் அந்த வீடு எதற்கனால இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அன்அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வீடு வந்து ரொம்பவே லக்ஸூரியஸாக, ரொம்ப பணக்கார தன்மை உள்ள ஒரு நல்ல வந்து சொகுசாக வாழக்கூடிய ஒரு வீடாக வந்து பிக் பாஸ் வீடு இருக்க போகுது. ரெண்டாவது ஒரு வீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பஞ்சம் பட்னி, ரொம்பவே வந்து ஏழைகளுக்கான ஒரு வீடாக வந்து இருக்க போகுது. அங்கே வந்து எந்த ஒரு வசதிகளும் இல்லாமல் ஒரு அடித்தட்ட மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதுக்கான வீடாக தான் இருக்க போகுது. யாராவது வந்து ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்காங்க, ரொம்பவே வந்து அவங்க பண்ணவே மாட்டாங்க, அந்த மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வந்து அவங்க ட்ராங்கிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்க ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சொகுசு வீட்லேயும், அடுத்த 10 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க இந்த கீழ்த்தர வீட்லேயும் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கு. பட் கண்டிப்பாக 2 பேரும் முட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே சர்ச்சைக்குரிய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே போக போகிறாங்க, ரேக்கா நாயர் அது மட்டும் இல்லாமல் பைல்வான் சார் அந்த மாதிரிலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே சூப்பர் டூப்பராக தான் இருக்க போது. உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா மறக்காம சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் ஆகிடுறோம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.